சென்னையில் படிக்கட்டில் தண்ணீர் குடம் வைத்ததால் ஏற்பட்ட தகராறு உற்றி கொலையில் முடிந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. பழைய வண்ணாரப்பேட்டை போஜராஜன் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் வெங்கடேசன், இவரது மனைவி முனியம்மாள். இவர்களுக்கு 3 பெண் பிள்ளைகள் உள்ளனர். இந்த நிலையில் கடந்த புதன்கிழமை மாலை முனியம்மாள் வீட்டின் அருகே வசித்து வரும் சாந்தி என்பவர் அருகே உள்ள பொது குழாயில் தண்ணீர் பிடித்துள்ளார். அப்போது ஒரு குடத்தை முனியம்மாள் வீட்டு வாசலில் வைத்துள்ளார். இதை கண்ட முனியம்மாள் குடத்தை எதற்காக வீட்டு வாசலில் வைக்கிறீர்கள் என கேட்டுள்ளார். இதை கேட்டு ஆத்திரமடைந்த சாந்தி பதிலுக்கு வார்த்தைகளை விட இருவருக்குள் ஏற்பட்ட வாய்த்தகராறு கைகலப்பானது. இதை கண்ட சாந்தியின் மகள் வள்ளி தாய்க்கு ஆதரவாக களத்தில் இறங்க இருவரும் சேர்ந்து அருகே இருந்த கட்டையால் முனியம்மாளை அடித்தனர். இதனால் அவருக்கு நெஞ்சு வலி ஏற்பட்டு மயங்கி சரிந்து விழுந்தார். இதை கண்ட அக்கம் பக்கத்தினர் உடனடியாக முனியம்மாளை மீட்டு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். அங்கு சிகிச்சை அளிக்கப்பட்ட பின் வீடு திரும்பிய முனியம்மாளுக்கு மீண்டும் நெஞ்சு வலி ஏற்படவே ஆம்புலன்ஸ் மூலம் ஸ்டான்லி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து சம்பவம் தொடர்பாக வண்ணாரப்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து தாய் சாந்தி, அவருடைய மகள் வள்ளி ஆகிய இருவரையும் கைது செய்தனர். சாதாரண குழாயடி சண்டையில் பெண் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது.